திஸ் இஸ் ஃப்ரம் ஓஜாஸ் சேனல். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா பென்தோங்காலி. பென்தோங்காலி பேர் சொன்னாலே ஆல்மோஸ்ட் மெலிஷல் இருக்கிற மில்லி சைனீஸ் இந்தியன்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அவ்வளோ ஒரு ஃபேமஸான ஆளுன்னு கூட நம்ம சொல்லலாம். பென்தோங்காலி இந்த பேர் சொன்னாலே 90s ரொம்ப பேர் பயப்படுவாங்களாம். அவர் வந்துட்டு ஒரு பெரிய கேங்ஸ்டர். அண்ட் அதே சமயம் அவரை பிடிக்கிறதுக்கு 200 போலீஸ்கிட்ட ஒரு ஆப்ரேசி தனியாக அவரை பிடிக்கிறதுக்காக திறந்து அதுக்கப்புறம் அவரை பிடிச்சாங்களாம். ஸோ இவரை பற்றியான விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாரிங்க. உங்களுக்கு பென்தோங்காலி பற்றி தெரியாமல் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிங்க, கண்டிப்பாக அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னுக்கு இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் எங்கள்கிட்ட ஏதாச்சும் ஃபீட்பேக் இல்லை சஜஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுக்க போகிறீங்கன்னா எஸ் தாராளமாக கொடுக்கலாம். இதுதான் எங்களோட இன்ஸ்டா அக்கௌண்ட். ஸோ அங்கே வந்து ஃபாலோ பண்ணி அங்கே மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம பென்தோங்காலி பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு பென்தோங்காலியோட சின்ன இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்ப்போம். என்னென்னா பென்தோங்காலி 1961 ஜனவரி பிறந்தார். அவர் வந்துட்டு 11 சிப்லிங்ஸோட பிறந்தார். ஸோ கூட பிறந்தவங்க மொத்தம் 11 பேர், அதில் அவர் 8வது பையன். அதுக்கப்புறம் இவர் படித்தது வந்துட்டு எது வரைக்குன்னா ஃபார்ம் 1 வரைக்கும் தான் படித்தார். அதாவது 13 வயசு வரைக்கும் தான் ஸ்கூலுக்குலாம் போனார். அதுக்கப்புறம் இவர் ஏர்லி லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னா இவர் 13 வயசுக்கு அப்புறம் வேலை தேட ஆரம்பித்தார். என் வேலை தேடுறப்ப ஒரு எப்படியோ ஒரு கான்டாக்ட் கிடச்சி ஒரு கேங்ஸ்டர் குரூப்புக்குள்ளே போய் சேர்ந்தாங்க. அது வந்துட்டு சைனீஸ் அண்டர் சைனீஸ் ஒரு சைனீஸோட கீழே இருக்கிற கேங்ஸ்டர் குரூப்பில் போய் சேர்ந்தார். அண்ட் அந்த கேங்ஸ்டர் குரூப்பில் சேர்ந்துட்டோன்னே அவர் அந்த சைனீஸ் சொல்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் போய் பண்ணிட்டு இருந்தார். எப்படி நம்ம அதை காசு வாங்குறது, அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன சண்டையில் போய் நிற்கிறது, அந்த மாதிரி சொல்லி அந்த டைமில் சின்ன சின்ன விஷயம்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கப்ப 14 வயசில் இருக்கப்ப நம்ம பென்தோங்காலியை வந்துட்டு மொத அரெஸ்ட் ஆகிறாரு. 14 வயசில் அரெஸ்ட் ஆகிட்டோன்னே அதுக்கப்புறம் 19 வயசில் தான் மறுபடியும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன் வந்துட்டு 5 வருஷம் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அரெஸ்ட் ஆகிறப்ப வந்துட்டு அவருக்கு அண்டர் ஏஜ். ஸோ அண்டேஜ் இருக்கிறப்ப அவருக்கு அவரோட கேஸும் அவருக்கு தண்டனையும் வந்துட்டு ரொம்ப சின்ன சின்ன குறைவான தண்டனை தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு செக்ஷனில் போய் உழுவுறாரு. அண்ட் அதுலேருந்து ஒரு 5 வருஷம் சேர்ந்து அவர் வராரு. வெளியே வந்து பார்த்துட்டோன்னே எல்லாம் நினைப்போம், ஓகே ஒரு தடவை ஜெயில் போயிட்டு வந்தால் எல்லாம் திருந்திடுவாங்க, எல்லாரும் தப்பு செய்வாங்க தானே வாழ்க்கையில், ஸோ இவங்க திருந்திடுவாங்க நினைப்போம். ஆனால் பென்தோங்காலி என்ன பண்ணாருன்னா வெளியே வந்த அடுத்த நிமிஷமே நேராக போயிட்டு எந்த குரூப்பில் சேர்ந்தாரோ அதே குரூப்பில் மறுபடியும் போகிறாரு. ஸோ அந்த குரூப்பில் போயிட்டோன்னே இப்போ இவர் தான் ஜெயில் போயிட்டு வந்தார்ல, ஸோ அவருக்குன்னு வந்துட்டு ஒரு தனி ரெஸ்பெக்ட் கிடைக்க ஆரம்பிச்சு 19 வயசுலே. அதுக்கப்புறம் அந்த சைனீஸ் லீடர் அந்த கேங்கில் இருக்கிற லீடர் என்ன சொன்னார்னா நீ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சில இடத்த பார்த்துக்கோ, கேரளில் இருந்தனா உன்னை வந்து போலீஸ் ரொம்ப தேடிக்கிட்டே இருப்பாங்க, அதனால நீ வந்துட்டு கொஞ்சம் தூர தூரமாக இருக்கிற இடத்த வந்துட்டு நீ பார்த்துக்கோன்னு சொல்லி அந்த சைனீஸ் லீடர் சொல்கிறாங்க. அந்த மாதிரியே போயிட்டு இருக்கப்ப நம்ம பென்தோங்காலி என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு பேர் போடுறாரு. ஸோ ஒரு ஒரு இடத்துலையும் அவர் பேரை கேட்டால் எல்லோரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி அவர் தொடவே முடியாத அளவுக்கு அவர் வளர்ந்துக்கிட்டே போகிறாரு. ஸோ வளர்ந்துக்கிட்டே போகிறப்ப என்ன நடக்குதுன்னா பென்தோங்காலி அவருக்குன்னு ஒரு சின்ன சர்க்கிளை உருவாக்குறாரு. அவருக்குன்னு ஒரு சர்க்கிளை உருவாக்கி என்ன பண்ணுறாரு, இப்போ இந்த சைனீஸ் கேங்கில் இருந்ததில் அந்த கேங்கிலேருந்து வெளியாகி இவருக்குன்னு ஒரு சொந்த குரூப்பை திறக்கிறாரு. ஸோ சொந்தமாக ஒரு கேங்கை திறந்து அந்த கேங்கில் இவரை நம்பக்கூடிய ஆளுங்க, அதாவது இவருக்கு நம்பிக்கையாக இருக்கிற ஆளுங்களை வந்துட்டு அந்த கேங்குள்ளே வச்சுக்கிறாரு. அண்ட் அந்த கேங்கை வச்சு தான் அடுத்த வேலைகளை அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். பென்தோங்காலி வந்துட்டு பிரிக்ஃபீல் அம்பாங் ஸோ இந்த மாதிரியான இடத்துல வந்துட்டு ரொம்ப பேர் போடுறாரு. அங்கே இருக்கிறவங்களாம் பென்தோங்காலி அப்படின்னு பேர் கேட்டாலே பயப்படுற அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு ஆளாக அவர். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள் அவர் முதல் ஒரு சைனீஸ் குரூப்பில் சேர்ந்தார்ல, ஸோ அதுலேருந்து வெளியாயிட்டோன்னா ஒரு புது குரூப்புக்கு வராரு. அப்போ புது குரூப்புக்கு வரப்போ புது கேங்க்கு வரப்போ என்ன நடக்குதுன்னா இந்த சைனீஸ் குரூப் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க பென்தோங்காலி மேலே கோவப்படுறாங்க. பென்தோங்காலி மேலே கோவப்படுறப்ப என்ன நடக்குதுன்னா இந்த சைனீஸ்க்கு தெரிஞ்ச ஆளுங்க மற்ற கேங்கில் இருக்கிறவங்க எல்லாமே வந்துட்டு நம்ம பென்தோங்காலி மேலே சரியான கோபமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைனீஸ் குரூப் என்ன பண்ணுறாங்க போலீஸ்கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இவனை வந்துட்டு நீங்கள் இவனை பிடிச்சி உள்ளே போடுங்க, இவன் இருந்தானா எங்களால் வளர முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய விதமான கேஸு வந்துட்டு பென்தோங்காலி மேலே போடுறாங்க. ஆனால் பென்தோங்காலியை வந்துட்டு பிடிக்கவே முடியல ஒரு காலகட்டத்தில் மேலே பிடிக்கவே முடியல. ஸோ பென்தோங்காலி இருக்க இன்னும் பயங்கரமான ஒரு கேங்ஸ்டர் ஆகிட்டு இருக்காரு. எல்லாத்துக்குமே தெரிய வருது நம்ம பென்தோங்காலி. எல்லாரும் நினைப்போம் இவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணியுமா பென்தோங்காலியை வந்துட்டு பிடிக்கவே இல்லை அப்படின்னு நினைப்போம். இல்லைங்க, பிடிச்சாங்க. 1985 பென்தோங்காலியை பிடிச்சாங்க. 1987 வெளியாயிட்டாரு. ஒரு 2 வருஷத்துலேயே அவர் வெளியாயிட்டார். அவர் எப்படி வெளியே ஆனார் 2 வருஷத்துலேனா
ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை பிடிச்சிட்டோன்னு அவருக்குன்னு சாட்சிலாம் ஸோ எப்படி சொல்கிறது சாட்சி சொல்கிறதுக்கு வந்துட்டு ஆளை தேர்றாங்க. ஸோ ஆளை தேர்றப்ப என்ன நடக்குதுன்னா யாருமே சாட்சி சொல்ல வரவே இல்லை. ஏன்னா நீங்கள் பார்த்துங்க அவர் மேலே இருக்கிற ஒரு பயமும் ஒரு மரியாதையும் மற்றவங்க யாருமே வந்துட்டு அவருக்கு சாட்சி சொல்ல வரவே இல்லை. ஸோ அதனால ரெண்டு வருஷத்துலேயே கரெக்டான சாட்சி எந்த ப்ரூஃபும் இல்லாதனால ரெண்டு வருஷத்துலேயே அவர் வெளியே வந்துட்டார். ஸோ அவர் மேலே இருக்கிற கேஸ் வந்துட்டு அவர் அந்த 1987 வெளியே வரல வெளியே வந்துட்டு இருக்க இருக்க இன்னும் அதிகமாகிக்கிட்டே போகுது. ஸோ ஆஃபிஷியலாக 17 கொலை பண்ணியிருக்காரு சொல்லி இருக்கு. ஆனால் போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் 17 மேற்பட்ட கொலைகளை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு போலீஸ் சொல்கிறாங்க. அதனால் என்ன ஆச்சுன்னா நம்ம பெந்தோங்கல் என்ன பண்ணுறாரு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் போகிறாரு. அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனில் வந்துட்டு அவருக்கு ஏற்கனவே மிந்தி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சான். ஸோ அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன் போகிறப்ப அவர் ஏற்கனவே ஒரு ஹாட் டெம்பர் தானே. ஸோ அங்கே இருக்கிறவங்க ஏதோ பேசுகிறதுக்கும் அப்புறம் இவரும் வந்துட்டு மறுபடியும் ஏதோ பேசுகிறதுக்கும் அங்கே ஒரு பெரிய சண்டை வந்து ரத்த காயம் ஏற்படுற அளவுக்கு ஒரு பெரிய சண்டை வந்துருச்சான். அதுக்கப்புறம் அவர் அந்த இடத்து விட்டு போயிட்டு ஃபேமிலி ஃபங்க்ஷன்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம் அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஹாட் டெம்பர்னு. ஸோ இருக்க இருக்க அவர் மேலே கேஸ் கூட போயிட்டே இருந்துச்சு. சண்டை கேஸ் அப்புறம் ட்ரக்ஸ் அந்த மாதிரி சொல்லி நிறைய கேஸ் அவர் மேலே கூட போயிட்டே இருந்துச்சு. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா அவர் உடம்பு முழுக்கவே டேட்டூவாக தான் இருக்குமா. இந்த லெஃப்ட் ஹேண்டா ரைட் ஹேண்டா சரியா தெரியல. ஸோ ஒரு கையில் வந்துட்டு பார்ன் டு டை அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டு குத்திருப்பார். அந்த டேட்டு என்னென்னா வந்துட்டு நம்ம பிறக்கிறது இறக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டு, அதுதான் வந்துட்டு பார்ன் டு டைன்னு குத்திருக்காரு. இன்னொரு கையில் வந்துட்டு டைகரோட தலை. ஸோ ஒரு டைகரோட தலையை வந்துட்டு இன்னொரு கையில் டேட்டு குத்திருக்காரு. அதேமாரி அவர் ரெண்டு காலில் டேட்டு குத்திருக்காரு அண்ட் பின்னாடி உடம்புலையும் டேட்டு குத்திருக்காரு. 1990 கிட்ட தான் பார்த்தீங்கன்னா பெந்தோங் காலி காளிமுத்து இந்த பேரை சொன்னாலே எல்லாருமே பயப்படுற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய லெவலுக்கு அவர் மேலே வந்துட்டு ஒரு பயம் எல்லாத்துக்கும் இருந்துச்சு. இப்போ வரைக்கும் அவரை பற்றி நம்ம கேட்டோன்னா ஓ அவர் ஒரு பெரிய கேங்ஸ்டர் சரியான ஒரு கோவக்காரர் அந்த மாதிரி தான் சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு அவர் அவ்வளோ பெரிய கேங்ஸ்டராக இருந்தார் அந்த டைமில். ஸோ இவரை வந்துட்டு எப்படியாச்சும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம போலீஸ்லாம் என்ன பண்ணுறாங்க இவரை பிடிக்கிறதுக்காக புதுசாக ஒரு நியூ ஆப்ரேஷன். ஸோ அந்த ஆப்ரேஷன் வந்துட்டு புதுசாக அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்துட்டு 200 போலீஸ் கிட்ட வந்துட்டு இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 200 போலீஸும் என்ன பண்ணணும்னா இவர் ஒரு ஆளை வந்துட்டு பிடிக்கணும். பெந்தோங்கலியை எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க போலீஸ், அந்த 200 பேரும் சேர்ந்து அப்புறம் மேற்கொண்ட போலீஸ் எல்லாமே பெந்தோங்கலியை தேடிட்டு இருக்காங்க. என் பெந்தோங்கலி அந்த டைம் என்ன பண்ணுறன்னா அந்த போலீஸ் ஹெட்டுக்கு கால் பண்ணி முடிஞ்சால் என்னை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விடுறாரு. என் அப்படி சவால் விட்டோன்னே அந்த டைமில் நியூஸில் அந்த டைம் அந்த பர்டிகுலர் டேட் அன்னைக்கு அவர் சவால் விட்ட அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ்லேயும் அதுதான் ஹெட்லைனாக இருந்துச்சு. அந்த டைமில் யோசிச்சு பாருங்க எவ்வளோ ஒரு தைரியசாலியாக இருப்பார். 200 பேர்கிட்ட ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அண்ட் அவங்கள்ட்டே கால் பண்ணி இந்த மாதிரி முடிஞ்சால் என்னை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சவால் விடுறாரு. ஸோ நம்ம போலீஸ் என்ன பண்ணுறாங்க இவரும் சவால் விட்டாங்களா, கண்டிப்பாக போலீஸ் ஏற்கனவே வந்துட்டு சரியான கோபத்தில் இருப்பாங்க என்னடா இவரை பிடிக்கவே முடியல அப்படின்னு. ஸோ இந்த போலீஸ் என்ன பண்ணுறாங்க இன்னும் பயங்கரமாக கோபமாகி என்ன பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஒரு ஐலண்டில் ஒரு ஒரு தீவில் தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்து நாடு தாய்லாந்து கிட்ட வந்துட்டு சொல்கிறாங்க இவர் ஃபோட்டோலாம் கொடுத்து அனுப்பி சொல்கிறாங்க இந்த மாதிரி இவர் அங்கே இருந்தாருனா நீங்கள் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவரை பிடிச்சி கொடுத்தா 1 lakh அதாவது 100,000 வெள்ளி கொடுக்குறேன்னு சொல்லி அந்த மாதிரி ரிவார்ட்டை வந்துட்டு எல்லா இடத்துலையும் போஸ்ட் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையும் பேப்பரில் இவர் ஃபோட்டோ ஓட்டுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்துட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. இவ்வளோ செஞ்சோம் போலீஸ் தாங்க. கடைசியாக 1993 29 ஜூன் ஸோ இந்த அன்னைக்கு பெந்தோங்கலியை பிடிக்கிறாங்க. ஸோ பெந்தோங்கலியை எங்கே பிடிச்சாங்கன்னா அவங்க போலீஸ் வந்துட்டு ஐலண்ட் அதுக்கப்புறம் பக்கத்து நாடு இந்த மாதிரிலாம் தேடிட்டு இருக்கப்ப ஆனால் அவர் எங்கே இருந்தாருன்னா நடு சிட்டியில் தான் இருந்தார். டமான்சரான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல நடு சிட்டியில் டபுள் ஸ்டோரி ஹவுஸ். ஸோ அங்கே வந்துட்டு அவர் இருந்தார், 2nd மாடியில் இருந்தார். ஸோ அந்த வீட்டில் இருக்கிறப்ப போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அந்த வீடை சுற்றி 200 போலீஸும் இறங்கிட்டாங்க. இறங்கிட்டோன்னே அதுக்கப்புறம் பெந்தோங்கலி எங்கேயுமே தப்பிச்சு போகாத அளவுக்கு எல்லாமே கரெக்டாக நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் பெந்தோங்கலி என்ன பண்ணுறாரு அவரோட கண்ணை எடுத்து கீழே உள்ள போலீஸை சுடுறாரு அண்ட் போலீஸ் என்ன பண்ணுறாங்க நம்ம பெந்தோங்கலியை சுடுறாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு நிறைய கன் ஃபைட் போயிட்டு இருக்கப்பே வந்துட்டு பெந்தோங்கலி ஹெட்லேயே வந்துட்டு போலீஸோட புல்லட் போய் பட்டுருச்சு. ஸோ பட்டுட்டோன்னே பெந்தோங்கலி அங்கேயே இறந்து போயிட்டாரு. ஸோ அவர் எப்படி வந்துட்டு கையில் ஒரு டேட்டு குத்திருக்காரோ நான் பிறந்ததே இறந்தது தானே. ஸோ அதே மாதிரி
அவர் 32 வயசுல இறந்து போயிட்டாரு. இவர் வந்துட்டு ஒரு பெரிய கேங்ஸ்டர். அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு நிறைய கொலை பண்ணியிருக்காரு, ரொம்ப கோவக்காரர் சொல்லி இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஆனா பெந்தோங் காலி பத்தி ரொம்ப பேத்துக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, அவர் வந்துட்டு கஷ்டப்படுற குடும்பத்துக்கு நிறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா மலேசியால இன்னொரு கேங்ஸ்டர் தாங்க, அதாவது போத்தாச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அவரும் வந்துட்டு அந்த மாதிரி தான் கஷ்டப்படுற குடும்பத்துக்கு, அவர்கிட்ட இந்த காசில் கஷ்டப்படுற குடும்பத்துக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம பெந்தோங்கலையும் கஷ்டப்படுற குடும்பத்துக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுன்னா, இவரை பற்றி தெரிஞ்சுன்னா அது கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கு அவ்வளோதான் பெந்தோங்கலை பற்றி. இன்னொரு நாள் கண்டிப்பாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோடு வரேன். உங்களுக்கு பெந்தோங்கலை பற்றி ஏற்கனவே தெரியுமா, இல்லை அவரை பற்றி ஏதாச்சும் அடிஷ்னலாக உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அண்ட் இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் இன்னும் சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டலைனா, எனக்காக சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிடுங்க. அது பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கனுக்கும் அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ பாய் ஃப்ரம் ஓஜாஸ் சேனல்.